வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது அரசாட்சி சம்பந்தமானது, பதவி உயர்வு, நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதிகார தோரணை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பார்க்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ செய்யலையோ அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, தர்ம காரியங்கள் மட்டும் நிறைய செய்யுங்க. கொஞ்சம் ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, துணியை எடுத்து கொடுங்க, குறிப்பாக பெட்ஷீட்டுகள்லாம் எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுற ரோட்டில் படுக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பெட்ஷீட் எடுத்து கொடுங்க. இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பெட்ஷீட் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி ஏதாவது உதவி செய்துக்கிட்டு இருங்க. அது நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கே நல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறது நடக்கும். அதை விட கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம். நான் ஏற்கனவே செடியை பற்றி விஷயங்களை இப்போ சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா. அப்படி வரக்கூடியதில் ஒரு விஷயம் என்னென்னா, அரச மரம். இது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேப்ப மரத்தை பற்றி பேசியிருக்கேன்ல, இந்த மாதிரி பழைய பில்டிங் உயரமான இடங்களில் வளரக்கூடிய மூணு மரங்களில் ஒன்று வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம். இது எல்லாமே இந்த மாதிரி செவுத்துங்களில், பழடைஞ்ச பங்களாக்களில், பெரிய உயரமான பில்டிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி வளர்ந்துருக்கும். அது நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு செடி, ஏன்னா பூமியில் இல்லாமல் அந்த இடத்துல வளரக்கூடியது. வேப்ப மரம் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின விளக்கம் சொல்லிவிட்டேன். இப்போ நேராக சப்ஜெக்டில் போயிடலாம். அந்த மாதிரி அரச மரம் கிடச்சிது அப்படின்னா, ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி செடி தான் இருக்கணும். அது அந்த மாதிரி கிடச்சா ரொம்ப பவ்யமாக அந்த மரத்தை அதிலேருந்து எடுத்துடுங்க, அந்த செடியை அப்படியே பிடுங்கிடுங்க. அந்த மரம் அது செடியாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், அதை கொண்டு வந்து ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரம், அதாவது உருளின்னு சொல்லுவோம் பாருங்கள், நம்ம அந்த தண்ணி ஊற்றி பூவெல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருப்போம், பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்கும், வீட்டுங்களில் கூட வைக்கணும். அது வந்து பித்தளையில் உருளி, அந்த மாதிரி பித்தளை உருளி மாதிரியோ, இல்லை பித்தளையில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் கூட போதும். எடுத்து ஈயம் பூசிடக்கூடாது, நேரடி பித்தளையாகவே இருக்கணும், இல்லை காப்பராக இருக்கிறது கூட தப்பு இல்லை. எடுத்து அந்த செடியை கொண்டாந்து அதில் உள்ளே வச்சு முதல்ல காய விட்டுடணும். அதை ஒரு 10-20 நாள் காயட்டும், நேரில் காயணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நேரில் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து சுத்தி பண்ணிக்கலாம். எப்படின்னா, பசுங்கோமியத்திலே சுத்தி பண்ணலாம். எடுத்து ஒரு அலசி அலசி திரும்பியும் எடுத்து ஒரு 2-3 நாள் காய வச்சுட்டு, நிழலில் தான் காய வைக்கணும், காய வச்சுட்டு இதை இதோடு சேர்ந்து பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், இத்தனையுமே சேர்த்து வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடணும். ஒரு மூட்டையானா ரொம்ப சின்னதாக, நான் சொல்கிறது நல்லா அடக்கிக்கணும், ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கணும், கட்டிக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன பாட்டில், கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது, கண்ணாடி பாட்டிலில் கூட அடக்கிக்கலாம், இல்லையா மூட்டை கட்டிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிங்க. இதுக்கு வந்து எதுவும் வேணாம், குலதெய்வத்தை நினச்சி ஒரு 3 நாள் சுவாமி ரூமில் பூஜை, இல்லை இஷ்ட தெய்வத்தை நினச்சி பூஜை, எந்த சாமியாக தானே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கடவுள் இருக்கணும், இல்லைன்னா குலதெய்வமாக இருக்கணும், நினச்சி நல்லா பூஜை பண்ணிங்க. பூஜை பண்ணி எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், சுவாமி முன்னாடி வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களை வச்சுக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லாம் போகிறோன்னா பேக்கில் வச்சுக்கலாம். பண்ணம்னால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதில் பஸ்மம் செஞ்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் கடினமான வேலை, ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும், நம்ம மேன்மைப்படுத்தி காட்டும்னு சொல்லலாம். அதாவது நான் சொல்கிறது அரச மரம், மரம் பேரே அரசன், அரசன்னா ஆட்சி ஆளக்கூடியவன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய வேலை செய்யலாம், அதோடைய பஸ்பம் பண்ணலாம், அந்த மை சொல்லுவோம் இல்லையா, அந்த மை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதை விட இது எந்த ஒரு வேலையும் கிடையாது, எந்த ஒரு மந்திரம் தேவையில்லை, எந்த ஒரு கஷ்டம். இந்த பொருளோடு இந்த பொருள் காம்பினேஷன் ஆகும்போது அதுக்கு அப்படி ஒரு சக்தி வந்துவிடும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, நிர்வாகத்திறன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பயன்படக்கூடியது. இது நமக்கு வந்து ஒரு வசீகர சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கையில் வச்சுருக்கணும், பேக்கில் வச்சுருக்கணும், இல்லை வீட்டில் வச்சுருக்கணும். இதை எங்கேனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் போனீங்க அப்படின்னா, இது ஒரு நிர்வாகத்திறனையும் வசிய சக்தியும், நமக்கு மேன்மையான பதவி உயர்வையும் அதிகார அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த நான் சொன்ன இந்த விஷயம். இது அரச மரம், அதனால் அந்த அரசன் செடி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் அந்த சக்தி உண்டு, கீழே இருக்கிறதுக்கு வேறு மாதிரி சக்தி உண்டு. இது கிடைச்சாலும் எடுத்து வச்சு செய்யுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பதவி உயர்வு, பதவி தடைப்பட்டதெல்லாம் சரி பண்ணக்கூடியதுக்கு இதுக்கு ரொம்ப சக்தி உண்டு. இதை செய்து வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்கள். வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.